நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இன்னைக்கு மு க ஸ்டாலின் தளபதி அவர்களை பற்றி தான் பேச போறோம். அவங்க மூதாதையர்கள் எங்கிருந்து வந்தாங்க, எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்ற முழு விவரத்தையும் சொல்ல போறோம். ஒரு மாபெரும் தலைவரை பற்றி தான் பேச போறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது, கொஞ்சம் பயமா இருக்கிறது. இதில் வருகின்ற தகவல் அத்தனையும் பார்த்தீங்கன்னா இணையத்தில் தேடி எடுக்கப்பட்டது. தீகா திமுக அல்லது கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவங்க யாருமே உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஆனால் முழுக்க முழுக்க இது உறுதியான தகவல் தான் அப்படின்ற ஒரு அடிப்படை எனக்கு இருக்குது. பின்னாடி உங்களுக்கு ஆதாரத்தை சொல்லும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ எங்கேருந்து பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, நாங்கள் ஒரு மர நேழிலிருந்து தான் பேசுகிறேன். இங்கே தான் உட்காந்து அமர்ந்து சாப்பிடும், எங்கள் கழனிக்கு பக்கத்தில் இருக்கிறது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கலைஞர்னால் நம்ம என்ன தெரியும், முகஸ்டாலின் என்ன தெரியும், அவங்க முழுக்க முழுக்க தமிழர் என்று தான் தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா திருவாரூர் நாகை மாவட்டத்தில் திருக்கோவளையில் 1924 ஜூன் 3 தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான் கலைஞர்ப்பா அப்படின்னு எல்லோருக்கும் நல்லா தெரியும். அவர் 5 வரைக்கும் படித்தது, பிறகு வந்து தமிழ்நேசன் என்ற பத்திரிகை நடத்தது, அதுக்கப்புறம் வந்து பெரியாருடைய கொள்கையில் ஈர்க்கப்பட்டு பெரியாரை கூட வந்தது, அதுக்கப்புறமேட்டு அண்ணா அவன் வந்து பிறகு ஆட்சி ஆண்டு பிறகு மறைந்த விவரங்கள் அத்தனையும் நம்ம காலகட்டத்திலே நடந்ததுனால கலைஞரை பற்றியான முழு வரலாறு நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனால் அவங்க மூதாதையர்கள் யார் அப்படின்ற ஒரு ஐயம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருந்தாலும் சரி, மற்ற எல்லாரும் இருந்தாலும் சரி, தெலுங்கர் கருணாநிதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் இல்லைன்னா தமிழன் தமிழ்நாட்டை ஆளவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கலைஞர் யார், அப்போ ஸ்டாலினுடைய மூதாதைகள் யார் அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணும் இல்லையா? அதுக்கான ஆதாரத்தை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போது பெரிய தலைவரை பற்றி பேசுகிறேன். ஆதாரங்களை தொகுக்க வேண்டும் என்று ஒரு 3-4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இணையத்தை தேடிக்கிட்டே இருந்தேன். முதல் ஆதாரமாக கிடைச்சது நினைக்கிறேன் கேட்டிங்கன்னா கரிகாலன் என்ற ஒரு நபர் வந்து கலைஞர் அவர்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். தெலுங்கன் கருணாநிதி தமிழர்களுக்கு செய்த துரோகம் அப்படின்னு ஒரு பெரிய கட்டுரை இணையத்தில் எழுதியிருந்தார். அதை படிக்கணும் இருந்தது. அது எந்த பேஸ், அதாவது 2018 அந்த கட்டுரை வந்திருக்குது, அது எந்த பேஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை படுகொலை பற்றி எழுதியிருக்கார். அப்புறம் வந்து கச்சத்தீவு, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து காவிரி முல்லை பெரியார் பிரச்சனைலாம் எப்படிலாம் துரோகம் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு தமிழை தமிழ் என்று பேசி தமிழர்களை எப்படி ஏமாற்றிருக்கார், அவர் தமிழ் பற்றி இருந்தால் இந்த அளவுக்கு இருக்குமா என்று அவர் நிறைய கருத்துக்களை அவர் தெலுங்கர் தான் என்பதற்கு சொல்லியிருக்கார். ஆனால் அவர் எந்த ஊரில் பிறந்தார், ஏன் நம்ம தெலுங்கர்னு சொல்கிறோம் அப்படிங்கிற ஆதாரம் அவர் கிடைக்கல. ஐயோ இதுவும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தில் நிறைய தேடினேன். நிறைய தேடுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா ஆதாரங்கள் ஒவ்வொன்றா வந்தது. முதல் ஆதாரமே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரே அந்த ஆதாரத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது கலைஞர் குடும்பம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கிடையாது, அவங்க பார்த்தீங்கன்னா செங்குருக்கும் பாளையம் ஓங்கலூர் என்ற பகுதியில் இருக்கின்ற செங்குருக்கும் பாளையம் என்ற கிராமத்தில் ஆந்திராவில் அவங்க மூதாதையர்கள் பிறந்திருக்கின்றார்கள். பெல்லூர் என்ற சமஸ்தானத்தில் கலைஞர்களுடைய மூதாதையர்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்தான கவுஞ்சர்களாக இருக்கின்றிருக்கின்றார்கள். இது எப்படி ஆதாரம், என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆதாரம் எப்படி வந்ததுன்னு கேட்டால், முதல் ஆதாரம் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் 1977 தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ எம்ஜிஆரை பார்த்து இவர் ஒரு மலையாளி, இவருக்கு ஓட்டு போட போகிறீங்களா இல்லை பச்சை தமிழனாக எனக்கு ஓட்டு போட போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்னையாது நான் கண்டிகை ஈழத்தில் பிறந்து அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து முழுக்க முழுக்க பிறந்தது வளர்ந்தது சாப்பிட்டது எல்லாமே நான் தமிழ்நாட்டில் தான், என் உடம்புல ஒரு அத்தனை ரத்தம் வந்து தமிழர்கள் போட்ட பிச்சு தான், நான் தமிழன் இல்லைன்னா அவர் யார் முழுக்க ஆராய்ச்சி பாருங்க அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கு ஆணையிட்டு, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கலைஞருடைய பின்னணி ஆராய்கின்ற பொழுது முதல் முதலாக கலைஞர் விட்ட ஆதாரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓமலூர் ஓங்கலூரா ஓங்கலூர் அந்த இடத்துல போய் நிற்குது. இது எப்படி கலைஞர், இது எப்படி எம்ஜிஆருக்கு தெரியும் கேட்டிங்கன்னா, 1960 கலைஞர் அவர்கள் இந்த ஓங்கலூருக்கு போயிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போயிருக்கார். அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தன்னுடைய மூதாதையர்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்ற விவரத்தையும் கலைஞர் அவர்கள் பேசியிருக்காரு அந்த மேடையில். அதோடு இல்லாமல் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு பாலகிருஷ்ணன் என்கின்றவர் வந்திருக்காரு. அவங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்தை அந்த பாலகிருஷ்ணன் வந்து கலைஞரை கூட்டும் போய் 1960 காட்டியிருக்காரு. அந்த நினைவுகளும் அப்படியே இருந்தது. அந்த பாலகிருஷ்ணன் வந்து நிறைய புத்தகங்கள், அவர் பேராசிரியர் விடுவார் இல்லையா, அவர் எழுதுன அவங்க மாணவர்கள் தொகுத்த அந்த புத்தகத்தில எல்லாம் கலைஞர் அவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர் தான் என்று நிறைய புத்தகங்கள் எழுதி வெளியிட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இணையத்தில் இருக்கிறது. இப்படி ஒன்று இருக்குது. அதோடு இல்லாமல் கலைஞரே வந்து ஓமனூரில் போய் பேசியிருக்கார். இது 2வது ஆதாரம். 3வது ஆதாரம் சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு கலைஞருடைய குடும்பம் அவருடைய மூதாதையர்கள் தெலுங்கு தான் அப்படின்னு உறுதிப்படுத்தப்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லேட்டஸ்டாக ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்பு விழா நடத்தினார் இல்லைங்களா, அந்த பதவியேற்பு விழாவுக்கு நம்ம மு க ஸ்டாலினும் அழைக்கப்பட்டிருந்தார். தளபதி அங்கே போனார். அங்கே போகின்ற போது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அவருக்கு சால்வையும் மாலையும் அணிவிச்சுட்டு, இவர் நம் மணவாடு அப்படின்னார். மணவாடுன்னா என்ன, நம்ம பகுதியை சார்ந்தவர், நம்ம இடத்தை சார்ந்தவர், அதனால் இவர் தெலுங்கர் அப்படின்னு அடிப்படையில் அவங்க மூதாதையர்கள் இங்கே தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லுகின்ற போது, அந்த மேடையிலேயே பார்த்தீங்கன்னா
ஸ்டாலின் வந்து அதை கேட்டுக்கிட்டு மறுக்கவே இல்லை. அதோட போச்சுன்னா அங்க இருக்கின்ற மக்கள் மத்தியில ஸ்டாலின் அவர்கள் தெலுங்குலையும் பேசியிருக்கார். புரியுதுங்களா? ஜெகன்மோகன் ரெட்டி மணவாடுதான் இவரு அப்படின்னு சொல்லுகின்ற போது ஸ்டாலின் மறுத்திருந்தா சரி பரவாயில்ல, இவங்க மூதாதையர்கள் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு உறுதிப்படுத்திருக்கும். அப்படி இல்லாதனால அது எங்க இருக்கு. ரெண்டாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா 2006 பாத்தீங்கன்னா இந்த காணொலி இணையத்துல கிடைக்குது. 2006 கலைஞர் அவர்கள் வந்து ஐந்தாவது முறையாக தமிழ்நாட்டை ஆட்சி பிடத்தை ஏறுகின்ற பொழுது TV9 என்ற சேனல் வந்து பாத்தீங்கன்னா கலைஞருடைய குடும்பம் தெலுங்கானாவை சார்ந்தது, அவருடைய பூர்வீக வீடு இங்க இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை வந்து வீடியோ எடுத்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லுகின்ற போது இது கலைஞருடைய மூதாதைகள் இங்கதான் வாழ்ந்தாங்க, இந்த வீட்டில் தான் இருந்தாங்க அப்படின்னு அந்த காணொலியும் அந்த செய்தி விளக்கமும் அங்க பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா கலைஞர் தெலுங்கர்னு ஆயிப்போச்சு, ஆனா இந்த ஓங்கலூர் பகுதியில வாழ்ந்தாரா இல்ல தெலுங்கானாவில் வாழ்ந்தாரா என்றும் நம்ம தேடி பார்க்கணும் அப்படின்னு நான் முழுக்க முழுக்க தேடி பார்த்தா அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கவே இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தெலுங்கு பத்திரிகையில பாத்தீங்கன்னா செய்தித்தாளில் பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் ஆந்திரா பகுதியை சார்ந்தவர்கள் என்ற ஒரு கட்டு வந்திருக்கு. அந்த தெலுங்கை வந்து தெலுங்காரங்களுக்கு கூட்டு நான் படிக்கின்ற பொழுது ஆமாங்க இந்த செய்தி வந்து சொல்லியிருக்குது, ஆனா இந்த செய்தி இன்னும் கலைஞர் குடும்பத்திலிருந்து உறுதிப்படுத்தல, ஆனா அவர் ஆந்திராவை இந்த ஓங்கலூர் பகுதியில தான் சேர்ந்தவர், இவர் அங்க வந்து தன்னுடைய முழு விவரங்களும் கலைஞர் வந்து கேட்டு செஞ்சிருக்கார், தன்னுடைய மூதாதையரை பற்றி கேட்டு சென்றிருக்கின்றார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்னுடைய பதிவினுடைய முடிவில் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா கலைஞருடைய மூதாதையர்கள் எனக்கு தெரிந்து இணையத்தில் கிடைத்த விவரத்தை வைத்து நான் சொல்லுகின்றேன், அவர்கள் தெலுங்கர்கள் தான் அடிப்படையில். ஆனால் அவர்கள் தெலுங்கர் என்று அழைக்கலாமா இல்லை தமிழர்கள் என்று அழைக்கலாமா என்று கேட்டால் ரஜினியோடைய கூற்று தான், எம்ஜிஆருடைய கூற்று தான் எனக்கு நினைக்குது. ரஜினி என்ன சொல்கிறாரு, நான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50 வருடங்களாக இங்கே தான் இருக்கின்றேன், தமிழர்கள் தான் போட்ட உணவில் தான் நான் வாழ்கின்றேன், என் ரத்தம் முழுக்க வந்து தமிழர்கள் போட்ட உணவில் இருக்கின்றது, பேசுவது எழுதுவது எல்லாமே தமிழில் இருக்கின்றது, நான் ஒரு பச்சை தமிழனாக 45 வருடங்களாக இருக்கின்றேன், நான் தமிழன் இல்லை என்றால் வேறு யார் தமிழன் அப்படின்னு ரஜினி கேட்குறார். ஒரு 50 வருஷமாக அங்கே வந்திருந்தவர் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா கண்டிகளிலிருந்து இங்கே வந்தார், அவர் அடிப்படையில் மலையாளம் தான், அவரும் கிட்டத்தட்ட இங்கே வந்து உயிர் வாழ்கின்ற பொழுது 70 வயசு வரைக்கும் 75 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தார் எம்ஜிஆர். அவரும் சொன்னார், நான் இங்கே எல்லாம் தமிழர்கள் போட்ட உணவை தான் சாப்பிட்டேன், நான் தமிழன் என்றால் யார் தமிழன், கலைஞர் அவர்கள் என்னை மலையாளத்தான் சொல்வதுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா 1800 காலகட்டத்திலே பெல்லூர் சமஸ்தானத்திலிருந்து இடம்பெயர்ந்து சென்னைக்கு வந்திருக்காங்க கலைஞர் குடும்பம். 1800 இன்னைக்கெல்லாம் என்ன ஆச்சு, 220 வருஷத்துக்கு மேலே ஆகி போயிடுச்சுங்க. அது அப்படி பூர்வீகமாக இந்த மண்ணையே நம்பி வந்து வேறு மொழியே தெரியாமல் தமிழர்களாக இரண்டரை கலந்து விட்ட கலைஞர் குடும்பத்தை இன்னும் தெலுங்கர் தெலுங்கர் என்று சொல்வது எந்த வித அடிப்படை என்று நமக்கு தெரியல. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம், இன்னைக்கு மதம் மாறினவங்களை நாளைக்கு கிறித்துவர் அப்படின்னு சொல்கிறோம், அப்படியே இஸ்லாமியர் இன்னைக்கு மதம் மாறினா இஸ்லாமியர்னு சொல்கிறோம். ஸோ நம்ம கண் எதிர்க்க இந்துவாக இருந்து ஒரே நாளில் மதம் மாறினங்களை அப்படியே மனமாற்றம் பண்ணிக்கிட்டு கிறித்துவர் இஸ்லாமியர்னு கூப்பிட்றோம். ஆனால் கலைஞர் குடும்பம் இந்த தமிழகத்தில் பார்த்தோன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருவாரூரில் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். அதுவும் இல்லை தமிழகத்தை ஆட்சி நடத்தி விட்டார், தமிழுக்கு தெரிந்தோ தெரியாமதோ பலவிதமான நலத்திட்டங்களை பலவற்றை செய்திருக்கின்றார். அப்படி இருக்கின்றவர்கள இன்னும் ஆழப்போய் நோண்டி அவர் தெலுங்கர் தான் என்று சொல்லி நிரூபிப்பதனால் என்ன பலன் இருக்கிறது? அவரை விட தமிழ் பேசியது யார்? அவரை விட தமிழுக்கு தொண்டையாற்றியது யார்? அவரை விட தமிழ் தமிழ் என்று மேடையில் பேசியவது யார்? தமிழுக்காக செம்மொழி மாநாடு நடத்தியவர் அப்பேற்பட்ட தலைவரை இன்னும் தெலுங்கர் என்று சொல்வது அரசியல் பூர்வமான குற்றச்சாட்டை அன்றி வேறு ஒன்றுமல்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தலைமுறைக்கு, நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் பிறந்தோம், நம்ம அப்பா தமிழ்நாட்டில் பிறந்தார், நம்ம தாத்தா தமிழ்நாட்டில் பிறந்தார், ஆனால் நம்ம பாட்டன் முப்பாட்டன் எங்கே பிறந்தார் என்று நம்மால் கூட உறுதியாக சொல்ல முடியாத போது அவர் மாபெரும் தலைவராக இருப்பதனால தான் அவருடைய வரலாறு நமக்கு தெரிகிறது. அந்த வரலாறை வைத்து தான் அவர் தெலுங்கர் என்று சொல்கின்றோம். ஆனால் இன்றைக்கி பல பேரும் பார்த்தீங்கன்னா நான் தமிழர் என்று சொல்கிறாங்க. அவங்க வருலாறையும் நீங்கள் தோண்டினீங்கன்னா 200 வருஷ வரலாறு கிடச்சிச்சின்னா அவங்களும் தெலுங்கை தான் போய் நிற்பாங்க. ஏன் தெரியுங்களா? இன்றைக்கி தான் வந்து ஆந்திரத்தை வந்து தெலுங்கர்கள் ஆளுகின்றார்கள். ஆனால் நம்ம இலக்கிய சார்பாக வச்சு பார்க்கின்ற பொழுது தென்குமரி வடவேங்கடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் நிலமாகத்தான் இருக்கிறது. அப்படி பார்த்தா இந்த ஓங்கலூர் என்று கலைஞர் அவர்கள் வாழ்ந்தார் இல்லையா, செங்குருக்கும் பாளையம், அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு எல்லைக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தொலைவில்லை. ஒரு காலத்தில் தமிழ்நாடாக இருந்தது, சுதந்திரம் வாங்கிய பிறகு அது தெலுங்காக போயிடுச்சு. அப்படி பிரிக்கின்ற பொழுது அவர் தெலுங்கர்கள் ஆகிட்டாங்க, அவ்வளோதானே கண்டி. அவர்கள் மொழியால் தெலுங்கரா? நம்ம டெல்லியில் போயிருக்கிறோம், அங்கே நம்ம வந்து தமிழ்நாடு,
நம்ம தலைமுறை கடந்த பிறகு நம்ம பசங்க இந்தி பேசுவாங்க, நம்ம பசங்களுடைய பேரன் இந்தி பேசுவாங்க, அவனுக்கு தமிழ் தெரியுமா? அப்போ நாளைக்கு வர சந்ததி என்ன நம்மளை நோண்டி தமிழ்நாடுன்னு பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. மொழி என்பது நாம் நிலத்தை சார்ந்து இருக்கின்றதை ஒத்து பொத்து தான் எப்போ ஒன்றாலும் மாறி இருக்கும். ஒரு சின்ன விடயம் பார்த்தீங்கன்னா, ஏ ஆர் ரகுமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதம் மாறிட்டார், ஆனால் அவங்க குழந்தைகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுவதை பார்த்தீங்கன்னா உருதும், அதோடு போச்சுன்னா இங்கிலீஷும், அதோட போச்சுன்னா பார்த்தீங்கன்னா அரபியும் அதிகமாக பேசுகிறாங்க. அதுக்கு என்ன காலகட்டம்? அவங்க தந்தையார் அவருக்கு பயிற்று விற்றது, புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு ஏ ஆர் ரகுமானுடைய பசங்கள் தமிழை விட ஆங்கிலம் அதிகமாக பேசுகிறாங்க. அப்போ அவங்க ஆங்கிலேயர் ஆகிடுவாங்களா தமிழர் இல்லாமல்? அதனால் மொழி என்பது எப்போது வேணாலும் மாற்றம் அடையும். ஆனால் இனத்தை தோண்டி எடுத்து கலைஞரை இழிவுபடுத்துவது என்பது எனக்கு சரியில்லை. நன்றி, இன்னொரு நல்ல நாளில் சந்திக்கலாம். இது வந்து இணையத்தில் கிடைத்த தகவல் தானே கண்டு, இது யாரும் உறுதிப்படுத்தப்படாத தகவல். நன்றி, வணக்கம்.